ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைய மறுநாள் வியாழன்கிழமை ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஆவணி மாதம் நம்ம விநாயகர் பெருமானுக்கு மகா சங்கடஹர சதுர்த்தி நாள் வருது. நம்ம வந்து மாதா மாதம் பௌர்ணமி முடிந்த உடனே 4வது நாள் வந்து தேய்பிறையில் வந்து நம்மளுக்கு சங்கடஹர சதுர்த்தி வரும். ஆனால் இந்த ஆவணி மாதத்தில் வர சங்கடஹர சதுர்த்தி ரொம்ப அதிவிசேஷமானது. நம்ம வந்து சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்து வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து நம்ம துவங்கலாம். நமக்கு எல்லா ஒரு நற்பலனும் கிடைக்கும், எல்லா செல்வ வளமும் பெருகி இருக்கும். நமக்கு முக்கியமாக வந்து நவகிரக தோஷம் இருக்கவே இருக்காது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ வந்து சங்கடங்கள் இருக்கும், அந்த சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து நமக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். முழுமுதற் கடவுளான விநாயகரை ஆவணி மாதத்தில் சங்கடஹர சதுர்த்தி என்று நம்ம வீட்டுக்கு வரவழைச்சு மஞ்சளில் விநாயகரை பிடிச்சு வச்சுட்டு அவருக்கு ரொம்ப விசேஷம் அருகம்புல் மாலையை சாத்திட்டு அவருக்கு என்ன நெய்வேதனம் பிடிக்குமோ அந்த நெய்வேதனத்தை வந்து செஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து வழிபாடு செய்யறதுனால நமக்கு எல்லா ஒரு நற்பலனும் கிடைக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாடுக்கு வெளியூருக்கு போறவங்க வந்து இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே வந்து விநாயகர் சதுர்த்தியும் சேர்த்து வழி சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம தேங்காய் தீபம் ஏத்துறதுனால நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே தேய்ந்து போகும். அதனால நம்ம வந்து தேங்காய் தீபம் ஏத்தியும் வழிபாடு செய்யலாம். இந்த ஆவணி மாதத்துல வர மகா சங்கடஹர சதுர்த்தி விநாயகர் சதுர்த்திக்கு சரிசமமாக வந்து செய்யப்படுது. நம்ம வந்து அன்றைய நாள் வந்து விநாயகர் பெருமான் கிட்ட நம்ம எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்ற வழிபடலாம். நம்மளுடைய குழந்தைகளின் புத்தி கூர்மைக்காக நம்ம இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்து செய்யறது ரொம்பவே நற்பலன் கிடைக்கும். விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு முடிச்ச உடனே கண்டிப்பாக வந்து விநாயகர் போற்றி படிச்சுட்டு தோப்புக்கரணம் போடணும். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போல ஏற்றினை நந்தி மகண்டனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே அப்படின்ற விநாயகர் துதியை படிக்கிறது ரொம்பவே நல்லது. ஈவினிங் மேலே நம்ம வந்து விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு நம்ம வந்து வழிபாடு செஞ்சுட்டு நம்ம வந்து கோவில்களில் இருந்து நம்ம சூரை தேங்காய் விட்டுக்கலாம். சூரை தேங்காய் விடுவதுனால நமக்கு இருக்கிற டிஸ்டிகள் எல்லாமே விலகி நமக்கு எல்லாமே நற்பலன் கிடைக்கும். ஆவணி மாதம் அப்படின்னு சொன்னாலுமே நமக்கு எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது நம்மளுடைய விநாயகர் பெருமான் தான். ஆவணி வந்ததும் புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்ததம்மான்ற பாடலே இருக்கு. அதனால நம்மளுடைய விநாயகர் பெருமானுக்கு வர சங்கடஹர சதுர்த்தியில நம்ம விநாயகர் பெருமானுக்கு வழிபாடு செஞ்சு பலனடையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய் பாய்.